நீங்கள் என்னெல்லாமோ சொல்லிட்டீங்க டக்குன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மழையும் தாண்டி இன்றைக்கி இங்கே இந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய பிள்ளையார் சுழி போட்டது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்ன வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தியேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்க உட்காந்து இந்த தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும், இந்த படமும் இருக்குது, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும் போது அதை விட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தடுத்து பண்ணுற படம்லாம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும். அவரும் நல்ல படங்கள் எடுப்பார், கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஹம்புளாக, கிரவுண்டடாக, எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 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 லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக, அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி இந்துஜா, சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார், இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். டி ஒன் டீம், அப்புறம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி யார் என்ன என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை, படத்து மேலே வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக்,
வேறு யாராவது விட்டிருந்தனா மன்னிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் இன்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது, நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும், என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. ஓகே, புத்தலாம் ராம், உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களில் காரு வீடெல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. இப்போ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ Thank you sir. Nice.